எல்லோருக்கு வணக்கம் இந்த முடியல என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சிறகடி ஆசை சீரியலில் என்ன புடப்புகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிறகடி ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா ரவியை போய் வந்து அடியுன்னு அடிச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு அதே சமயம் சுருதி வந்து வந்துடுறாங்க சுருதி வந்த பிறகு ஏ என்னாச்சு ஏ இப்படி வந்து ஒரே காயமாக இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் வந்து இல்லை பாத்ரூமில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு பாத்ரூமில் கீழே விழுந்துட்டே பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி நான் போய் வந்து குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போகிறாரு அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற எடுத்துனோம் ரவி என்னாச்சு உங்கள் அண்ணன் வந்து இப்படி போட்டு ஒன்று அடிச்சுட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்டு சுருதி தகச்சிட்டாங்க என்னது நான் சுருதி பேசுகிறேன் அண்ணன் அடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் முத்து வந்து பயங்கரமாக போட்டு அடி அடினு அடிச்சிட்டான் அதில் தான் ஒன்று காயமாயிடுச்சின்னு சொல்கிறாரு உடனே சுருதி வந்து பார்த்தியா எப்படி நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து அப்படி அடித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவி வந்த கேக்குறாங்க ரவி வந்த உடனே இப்பதான் உங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணாரு அப்படி சொல்றாரு இதை கேட்டு வந்து ரவி வந்து திகச்சு பெறாரு ஐயோ அப்படியா என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சுருதி வந்து அவங்க சொல்கிறாங்க நீ அங்கே வந்து உங்கள் அண்ணன் முத்து வந்து பயங்கரம் அடித்தாராமே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒன்று அடித்தார் இப்போ வந்து ஒன்று அடிச்சிருக்காரு அவருக்கெலாம் என்ன வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா நீ உன் குடும்பம் குடும்பம் நீ குடும்பத்தை தான் வந்து உங்கள் அம்மா அப்பா அண்ணன் அவங்கள தான் வந்து நீ இருக்க என்ன கூட நினைக்கிறதில்ல ஆனால் உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ வேலை பார்க்குற இடத்துல வந்து அடியிரு அடிச்சிருக்காரு அவருக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க உடனே அதுக்கு முத்து வந்து வந்து அதுக்கு முத்து வந்து சும்மா வந்து அடிக்கலை இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கில் அவங்க மன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து அவங்க கூட இல்லை அது தெரிஞ்சுக்காங்க அதனால தான் வந்து அவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவருக்கு வந்து அடிக்கிறது இன்னமே உங்கள் மேலே ஒரு கை வச்சாலும் நான் சும்மா உட மாட்டேன் நீ அப்போ அடிக்கும்போதே ஒரு ஃபோன் பண்ணினா உடனே வந்து உங்கள் அண்ணன் வந்து வந்துனா அது இன்னுமே உங்கள் மேலே கை வைக்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இன்னமே யாரும் உண்மையில வைக்க முடியாது நீ எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வா சாப்பிட்லாம் அப்படி கூப்பிட்றாங்க நீ சாப்பிட்ருக்க மாட்டான்னு தெரியும் அப்படி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சாப்பிட முடியல அவன் கன்னத்தில் வலிக்குது பற்றி பயங்கரமாக இந்தளவு அடிச்சிட்டாங்களே அப்படி அளவு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு காயமாக இருக்கே அப்படி சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் வலிக்கலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் ரவி அதுக்கப்புறம் சுருதி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சி எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து அப்போது தன்னுடைய குடும்பத்தை தான் பற்றி அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு இது வந்து சுருதிக்கு சுத்தமாக பிடிக்கல கல்யாணம் அண்ணன் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிக்காக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கடையில் போய் வந்து முத்துக்கு முதல்ல கெட்ட பழக்கம் இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா திருந்திட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடையில் போய் அது உக்காந்துருக்குறாரு அங்கே போய் வந்து தாறு தார்மாராக பேசுகிறாரு எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் மதிப்பாக இருந்தவர் இன்றைக்கி வந்து இப்படி அநியாயத்துக்கு ஆயிட்டாரு என்ன பண்ண நல்லா இருந்த எங்கள் அப்பா வந்து இந்தளவு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பேசுனாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தர் பேசுனாங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு இப்போ அப்பா அப்புறம் நம்ம பாடியே நம்மளுக்கு இது பண்ணிடுவானு சொல்லிட்டு எல்லாருமே விலகி போடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு மனைவியை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம அன்பாக ரன்பாக வச்சுக்கணும் என் மனைவியை ரெண்டு வார்த்தை தான் வந்து பேசினேன் அவள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து யோசித்து பார்க்கறாரு மீனா வந்து என்னமே நீங்கள் நினைக்கும்போது நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து இப்போ தான் தான் வந்து முத்து வந்து நினச்சி பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சு வந்து என்னை தேடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நான் இருப்பேன் அப்படி பக்கத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி சொன்ன ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் எல்லோரும் முத்துவை பார்த்து பயப்படுறாங்க வழக்கம் போல் கிட்டே வந்து சண்டைக்கு போகிறாரு உடனே ரோகிணி வந்து பக்கத்தில் இருக்காங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க உடனே ரெண்டு பேருக்குமே வழக்கம் போல் வந்து சண்டை அடி அடிதடி சண்டை வருது உடனே மனோஜ் வந்து அடிக்கிறாரு மனோஜ் அடிக்கிறாரு உடனே ரோகிணி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எப்போ பார் அவரை திட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் என்ன பண்ணப்போ என் பாருன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை ஒரு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயம் மனோஜர்ந்து அந்த சைடு போகிறதுனால அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட கன்னத்தில் வந்து ஓங்கி விழுது இதை பார்த்துட்டு வந்து ரோஹிணி வந்து தகைச்சு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை பார்த்துட்டு அன்னந்த வீட்டில் பார் சண்டே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நெஞ்சை பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கீழே விழுந்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னே வந்து ஒரு இதாக ஏன்னா ஏற்கனவே வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து இந்த வீட்டை விட்டு தண்ணி குடித்தனம் போகிறதுக்கு எப்போ சாக்குன்னு பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தனம் போயிடுவாங்கன்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா எப்போ தண்ணி குடித்தனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்போ தண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க அதனால் இதை ஒரு சாக்காக வச்சு போயிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னுட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்த